ஏழாம் வகுப்பு ஆசிரியர் பார்த்தீங்கன்னா என்னை கை முட்டி என்ற கருப்பு சட்டம் தச்சு புதுசாக ஒரு சட்டை தச்சு கொடுக்குறாங்க. அந்த சட்டையை போட்டுட்டு மறுநாள் போட்டுட்டு நான் பள்ளிக்கூடம் போகிறேன். அங்கிருந்து ஆசிரியர் கருப்பு சட்டை ஓடுறாருன்னு சொல்லி முழி முழியாக அடித்த நினைவுகள் கூட நீங்கள் உங்களை பார்க்கும்போது எனக்கு நினைவுக்கு வருகின்றது. தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட சிவராசன் என்பவரை எங்களுக்கு அறிமுகம் செய்து வைத்து இவருக்கு தேவையான உதவிகளை செய்யும்படி சொல்லியிருந்தாங்க ரவிச்சந்திரன். சொன்ன அதன்படியே தேவையான உதவிகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம். நம்ம எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாங்கள் வீடை மறந்து என்ன நடக்க போகுது பின்னாடிங்கிறதெல்லாம் பற்றி எங்களுக்கு ஓடலை. நாங்கள் வந்தது தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு உதவி செய்ய வேண்டும், அந்த மக்கள் போராட்ட களத்தில் இருக்கின்றார்கள் என்ற ஒரு சிந்தனை தான் எங்களுக்கு ஓடிக்கிட்டு இருந்தது. அப்போ அவர்களுக்கு தேவையான தகவல் தொடர்புகளை கொடுப்பது, கைது செய்யப்பட்டவா தங்களுடைய இந்த காலகட்டம் மாதிரி இல்லை, அடிக்கக்கூடாது, அதை எதையும் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த காலகட்டம்ல இல்லை. மிகவும் சித்திரவதைகளுக்கு ஆளாக்கப்பட்டோம். திருமணத்தை இந்த சிறை வாழ்க்கையை முடிச்சு போய் தான் நான் திருமணம் பண்ணிக்கிறேன்னா, ஏன் திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, நாங்கள் ஓடின வயசு ஓடுற பாம்பை முதிக்கிற வயசு, எதிரில் என்ன வருது எங்கள் உயிரை பற்றியோ நாங்களை பற்றியோ கவலைப்படுறதில்லை. கொடுக்கப்பட்ட இலக்கை அடைய வேண்டியது என்பதை எங்கள் மைண்டில் ஓடிட்டு இருக்குமே தவிர, குறிப்பாக சொல்ல போனால் தமிழீழ விடுதலை புலிகளினுடைய இயக்கத்திலே இருந்தவர்கள் நேரடியாக வந்து இங்கே யாரிடம் ஆதரவு கேட்டிருந்தாலும் கண்டிப்பாக கொடுத்திருக்க மாட்டார்கள், கொடுக்கவில்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. அதை நான் கண்ணூரை பார்த்த நான் ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வரலாற்றில் எத்தனையோ தகவல்கள் வந்து மறைக்கப்பட்டிருக்குது. மிக பெரும் வரலாற்று கடமைகள் செய்து தமிழ் சமூகத்துக்கு களமாடிய பணிகளை செய்த சேவைகளை செய்த பல மனிதர்கள் வந்து அறியப்படாமலேயே போயிடுறாங்க. அப்படி ஒன்று இருக்கக்கூடாது, அது ஒரு வரலாற்று ஆவணமாக பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தொடர். இதுவரை நான் பல அரிய மனிதர்களை தேடி அவர்களுடைய களப்பணி, மறைக்கப்பட்ட வரலாறு, இந்த சமூகத்துக்கு செய்த பணிகள் என்ன என்பதை எல்லாம் கொண்டு வர்றது தான் இந்த தொடரினுடைய நோக்கம். அந்த வகையில் இன்று மதிப்புக்குரிய தோழர் தடா ஆறுமுகம் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார். வணக்கம் தோழர். ஐயா வணக்கம். 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 தடா ஆறுமுகம்ன்றதை வந்து மிக பெருமளவில் கேள்விப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம் வந்து இருந்தது உங்களுக்கு. கண்டிப்பாக 90க்கு பிறகு நிறைய முறை வந்துட்டு அந்த பேர் மட்டும் வரும் ஆறுமுகம் அப்படின்றது. அப்புறம் 2015 காலகட்டத்தில் அதுக்கு முன்னாடி வரைக்குமே தடா ஆறுமுகம்லாம் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விடயம். உங்களை பற்றி ஒரு அறிமுகம், நீங்கள் எந்த ஊர், என்னவா இருந்தீங்க தொடக்கத்தில், நீங்கள் என்ன செய்துக்கிட்டு இருந்தீங்க அந்த ஊரில்? முதல்ல பார்த்தீங்கன்னா மண்ணுக்காக, மக்களுக்காக, தமிழீழ மக்களினுடைய விடுதலைக்காக விடுதலையை முன்னெடுத்த, தமிழீழ விடுதலை புலிகளினுடைய ஆதரவாளராக செயல்பட்ட, என்னை இந்த உலக மக்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்ற முதலில் ராவணா தொலைக்காட்சிக்கும் உங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் பிறந்தது என்பது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிராமம், அந்த பேர்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், வரப்பாளையம் சொல்லி, நஞ்சை இல்லாத வரப்பாளையம்ங்கிற கிராமம். அங்கு சாதாரண ஒரு சின்ன ஏழை குடும்பத்தில் தான் நான் பிறந்த. நான் அந்த ஊரில் படித்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல் கல்லூரி படிப்பை முடித்தது நாங்கள் தான். என் அண்ணன் தான் ஆசிரியர் பயிற்சி முடித்தார், அதுக்கு பிறகு நான் தான் கல்லூரி படிப்பை முடித்தேன் அந்த ஊரிலே. நீங்கள்? ஆமாம், அந்த கல்லூரிலேயே 1900 கல்லூரி படித்து 84-87 பார்த்துக்குங்களேன், சின்ன கிராமம் தானே அது, அப்போ முடித்தோம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, நான் கல்லூரியில் படித்த காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகளினுடைய இயக்கம், அதாவது 84-87 மிக பிரபலமாகிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கொந்தளிப்பாக இருந்த அந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் நான் வந்து 84-87 பார்த்தீங்கன்னா கல்லூரியில், பழனியாண்டவர் கல்லூரியில் பழனியில் படிக்கிறேன் நான். இந்த சிந்தனை எனக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, நான் 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு படிக்கவிலேயே பார்த்தீங்கன்னா 1976-77 திராவிடர் கழகத்தில் பார்த்தீங்கன்னா அங்கம் வகிச்சோம். எங்கள் அண்ணன் அந்த திராவிடர் கழகத்தில் இருந்தார். அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா அன்றைக்கு ஈரோடு மாவட்டமாக இருந்த தாராபுரத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய தீச்சட்டி ஊர்வலம், தீக்குண்ட மிதித்தல் இதெல்லாம் நடந்துச்சு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கூரில் இருந்த அதிகப்படியான நபர்கள், ஒரு 25க்கும் மேற்பட்ட நபர்கள் நாங்கள் போனோம். நான் 7வது படிக்கிற காலத்தில் அப்பிருந்தே எனக்கு இந்த திராவிடர் கழகத்தின் மீது ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அதை ஒட்டியே நம்ம கல்லூரிக்கு போகிறோம். கல்லூரியில் போன பிறகு தான் தமிழீழ விடுதலை புலிகளினுடைய இயக்கம்,
தமிழீழ மக்களுக்காக போராடி கொண்டிருந்த மீது ஒரு நாட்டம் வருகின்றது. அது ஒரு பெரிய தமிழ்நாட்டில் பெரிய எழுச்சியாக வருகின்றது. அதில் நான் என்னையும் இணைத்து கொண்டு செயல்பட்டு கொண்டு வர்றோம். அந்த வயசுலேயே ஆமாம். அதுக்கு அடிப்படை இங்கே 1976-77 நாங்கள் போட்டிருந்தோம். அது வரலாற்றுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அன்னைக்கு நடந்த ஒரு தீச்சட்டி ஊர்வலம் தான் அதுக்கு பிறகு தாராவத்தில் கூட நடக்கலை என்று கூட சொல்லலாம். அது நாங்கள் தான் நடத்தினோம். அதற்காக என்னுடைய 7ஆம் வகுப்பு ஆசிரியர் பார்த்தீங்கன்னா என்னை கை முட்டி என்ற கருப்பு சட்டம் தெச்சு புதுசாக ஒரு சட்டை தைச்சு கொடுக்குறாங்க. அந்த சட்டையை போட்டுட்டு மறுநாள் போட்டுட்டு நான் பள்ளிக்கூடம் போகிறேன். அங்கிருந்து ஆசிரியர் கருப்பு சட்டை ஓடுறாருன்னு சொல்லி முழி முழி அடித்த நினைவுகள் கூட நீங்கள் உங்களை பார்க்கும்போது எனக்கு நினைவுக்கு வருகின்றது. அன்றே திராவிடர் கழகத்தின்பால் ஈர்க்கப்பட்டோம். இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். திராவிட கழகத்தில் இருக்கு. ஆமாம், கடவுள் மறுப்பாளராக சாதி ஒழிப்புக்கு போராடுவதாக இன்றைக்கு வரைக்கும் நம்ம இருந்துகிட்டு தான் இருக்கிறோம். நம்ம அந்த சிந்தனையில் இருக்கும்போது எப்படி இந்த தமிழ் தேசிய தளம் என்ற ஒரு போராட்ட காலத்துக்குள்ளாக அந்த குறிப்பிட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா 84-87 பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கல்லூரியில் படிச்சுட்டு இருந்த காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகளினுடைய இயக்கத்திற்கு தமிழீழ விடுதலையினுடைய மக்களுக்காக யார் அதிகப்படியாக தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டார்களோ அவர்கள் சில பேர்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அருப்புக்கோட்டை ரவிச்சந்திரனுடைய தலைமையிலானவங்களை தேர்ந்தெடுக்கிறார். ஆமா, ராப்போ ரவிச்சந்திரன் விடுதலையாக 32 வருடம் சிறையில் இருந்துட்டு ராஜீவ் கொலை வழக்கில் இருந்து இப்பதான் விடுதலையாக இருக்கிறாரு. அப்ப இந்த சமயத்தில் பாத்தீங்கன்னா யாரெல்லாம் கொஞ்சம் தீவிரமாக இருக்கின்றார்கள் அவர்களை எல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரு 22-21 வயசுக்கு உட்பட்டவர்களை, அதில் நானும் ஒருத்தன். அதில் பெரும்பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அதில் இருந்தவங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பழனியாண்டவர்களுடைய கணிதவியல் படித்த மாணவர்கள் அதில் பெரும்பகுதியாக இருந்தோம். அதில் நானும் இருந்தேன். அந்த சமயத்தில் இது ஏன் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு சொல்லி தமிழீழ விடுதலை புலிகளினுடைய இயக்கத்திற்கு ஆக்கப்பூர்வமான ஆதரவை கொடுக்க வேண்டும் என்பதற்காக, ஒரு அரசியல் கட்டமைப்பு இங்கே வேண்டும் என்பதற்காக, ஆக்கப்பூர்வம் அரசியல் கொடுக்க வேண்டும் என்பதற்காக, சில கட்டுப்பாடுகளோடு சில நிபந்தனைகளோடு இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டோம். ஆயுதம் தாங்கிய போராட்டம் நடத்த வேண்டும் என்பதற்கு, தமிழீழ விடுதலை புலிகளினுடைய இயக்கத்திற்கு முழுமையான ஆதரவு சில கட்டுப்பாடுகளோடு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டோம். அது என்ன வகையில் அப்படின்னு பார்த்தா அவர்களுக்கு தேவையான உதவிகளை இங்கிருந்து வாங்கி கொடுப்பது, அவர்களை வருகின்றவர்களை வரவேற்று அவர்களுக்கு தங்குமிடம் என்ற போன்றவர்களை எல்லாம் செய்து கொடுப்பது எங்களுடைய வேலை. ஏன் ஏற்கனவே செய்து கொண்டுதான் இருந்தார்களே, உங்களை என்ன அப்படி செய்யணும் என்ற கேள்வி கூட நீங்க வைக்கலாம். பரவலா எல்லாருமே செய்துகிட்டு இருந்தாங்க. ஆனா எல்லாரும் முழுமையான ஆதரவு பரவலாக கொடுத்து கொண்டிருந்தார்கள். எல்லாரும் யார் எப்படி கொடுக்கின்றார்கள் தெரியாது. தன்னை வடிமுகப்படுத்தி வேண்டும் என்பதற்காக கொடுப்பார்கள் சில பேர். சில பேர் பார்த்தீங்கன்னா சொன்ன தன்னை முன்னிலைப்படுத்தி கொடுப்பார்கள். இருந்தாலும் தமிழீழ விடுதலை புலிகளினுடைய இயக்கம் முழுமையான ஆதரவு கட்டமைப்பாக செயல்பட வேண்டும் என்பதற்காக எங்களை போன்றவர்கள் திரட்டினாங்க. அதற்கான அறிவு பயிற்சியும் ஒழுக்க பயிற்சியும் நடைமுறை பயிற்சியும் எங்களுக்கு கொடுத்தாங்க. அதை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டோம். எங்களை முழுமையாக நாங்கள் வீடுகளில் இருந்து பார்த்தீங்கன்னா அப்பாற்பட்டு போய் ஒரு சின்ன அமைப்பாக அவர்களுக்கு உதவுவதற்காக நாங்கள் எங்களுடைய உறவுகளை எல்லாம் திறந்து போய் தான் நாங்கள் அதில் இருந்தோம். வெளியில போயிட்டு இருந்தோம். அதாவது பொதுவாக அந்த ML மூமெண்ட்டை சொல்லுவாங்க, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட்ல தலைமறைவு வாழ்க்கைன்ற. ஆமா, தலைமறைவு வாழ்க்கை அந்த மாதிரி நீங்க வந்துட்டீங்க. எந்த ஒரு அசம்பாவிதங்களும் நடக்காமல் முழுமையாக ஆதரவு செய்ய வேண்டும் என்பதற்காக நாங்கள் வீடுகளை மறந்து தலைமறைவு வாழ்க்கைக்கு வந்துடும். தலைமறைவு வாழ்க்கைன்னா காவல்துறையில் வீடுகளுக்கு அப்பாற்பட்டு தலைமறைவு வாழ்க்கை. நம்மளால அவங்களுக்கு தொந்தரவு வரக்கூடாது என்பதற்கு அந்த காலகட்டம் வந்து தடை செய்யப்படல, தேடப்படாத சூழ்நிலை எல்லாம் அன்னைக்கு இல்ல, எதுவுமே கிடையாது. சுதந்திரமாக வருவார்கள் போவார்கள், சுதந்திரமாக வருவாங்க போவார்கள். அவர்களுக்கு தேவையான இங்கிருந்து தமிழ்நாட்டிலிருந்து என்னென்ன பொருட்கள் தேவையோ அதையெல்லாம் செய்வாங்க. இங்கிருந்து சில பொருட்களை எல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுக்கறது எங்களுடைய வேலையா இருந்துச்சு. எப்பொழுது இந்த நெருக்கடி என்பது வருவதுனா ராஜீவ் காந்தியினுடைய கொலைக்கு பின்னால்தான் நெருக்கடிகள் வருகின்றது. இல்ல, அந்த இடம் தான் பேசணும். இப்ப 91 மே வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. கண்டிப்பா நம்ம எல்லாருமே வந்து மாணவர்களாக போயிருக்கோம், இளைஞர்களாக அந்த பக்கம் போறப்ப ராமேஸ்வரத்துல இருந்து இங்கிருந்து சர்வசாதாரணமாக படகு போக்குவரத்து போராளிகள் பல இயக்கங்கள் இருந்துச்சு. இங்க வந்து தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரமே பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கங்க கூட்டங்கள் நடத்தினாங்க, அங்கங்க பொருளாதார உதவிகளை செஞ்சாங்க, எல்லாமே நடந்திருக்கு. கூட்டங்களுக்கு பின்னாடி பல இளைஞர்கள் திரண்டு போனதெல்லாம் பார்த்திருக்கிறோம் நம்ம. அந்த காலகட்டத்தில் 91 பிறகு உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி மாறும்? அப்படி பின்னாடி திரண்டு போனாங்கன்னு சொன்னீங்க, அது முழுமையா போனது நாங்க, எங்களை முழுமையா ஒப்படைச்சுக்கிட்டோம் நாங்க. அப்ப 91 பிறகு நாங்க வந்து பாத்தீங்கன்னா தலைமறை வாழ்க்கைன்னு சொன்னீங்களா, அது மாதிரி இருக்கிறப்ப ராஜீவ் கொலை வழக்கில் தேடப்படும் குற்றவாளிகளாக சில பேர் அறிவிக்கிறாங்க. அப்போ யார் யாரெல்லாம் எங்கெங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கவில்லை, எங்களையும் அந்த குற்றவாளிகளில் எங்களையும் சேர்க்கிறாங்க. நாங்களும் வந்து கைது செய்யப்படுக்கணும். அதை வந்து வழக்காக வந்து திண்டுக்கல் கியூபுரவு காவல்துறையினர் வந்து வழக்கு போட்டு எங்களை கைது செய்து சிறையில் வைக்கிறாங்க. அதுக்கும் பிறகுதான் நாங்கள் இந்த முழுமையாக இருந்தோம் என்பது செயல்பாட்டுக்கு வருகின்றதுன்னு வச்சுங்களேன். அப்போ நான் அந்த தடா வழக்கில் கைது செய்யப்பட்ட காரணத்தால் வெளியில் 6 வரப்பாளை 6-3 தான் இருக்குது. அதற்கும் பிறகு தடா வழக்கில் கைது செய்யப்பட்டு மீண்டும் விடுதலையாகி
பாலைவனம் போன பிறகுதான் வரப்பாளையம் தடா ஆறுமுகம் என்றால் காவல்துறைக்கும் மக்களுக்கும் தெரிய ஆரம்பித்தது. அன்றிலிருந்து இன்று வரை தான் என்னை தடா ஆறுமுகம் என்று அழைக்கின்றார்கள். இன்றும் காவல்துறையில் நீங்கள் சொல்ல போனீங்கன்னா வரப்பாளையம் தடா ஆறுமுகமா என்று கேட்கக்கூடிய அளவில் இருந்துட்டு இருக்கு. சரி, அந்த 91 தேடுதல் அந்த காலகட்டம் எப்படி இருந்தது? நீங்கள் எப்படி இருந்தீங்க? எப்படி கைது செய்யப்பட்டீங்க? 91 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்படி தொடர்ந்து தலைமுறை வாழ்க்கையில் இருந்துட்டப்போ அவங்களுக்கு தேவையான உதவிகள் செஞ்சுட்டப்போ ராஜீவ் கொலை வழக்கு நடக்கின்றது. ராஜீவ் கொலை வழக்கில் தேடப்படும் குற்றவாளியாக இருந்த சிவராஜன், எங்களுக்கு என்ன நடந்தது எதுனாலும் தெரியாது, தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட சிவராசன் என்பவரை எங்களுக்கு அறிமுகம் செய்து வைத்து இவருக்கு தேவையான உதவிகளை செய்யும்படி சொல்லியிருந்தாங்க. ரவிச்சந்திரன் சொன்ன அதன்படியே தேவையான உதவிகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம். நம்ம என்மேல் வழக்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவராசனை இலங்கையிலிருந்து அழைத்து வந்து தமிழ்நாட்டிலே தங்க வச்சு அவருக்கு தேவையான பொருளாதார உதவிகளை செய்ததாகத்தான் மேல் வழக்கு. உங்க பேர்ல என்மேல் வழக்கு, அதே மேல் வழக்கு. சிவராசனுக்கு தேவையான உதவிகளை அவர் கொண்டு வந்திருந்த தங்கங்களை எல்லாம் விற்று அவர் மேல் அவருக்கு தேவையான பொருளாதார உதவிகளை செய்ததாகத்தான் என் மேல் வழக்கு போட்டிருந்தாங்க. அதனாலதான் என்னை தடா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டாங்க. அதுல நான் ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேல சிறையில் இருந்தேன் நான். அதுதான் என்னுடைய வழக்கு, அதான் என்னுடைய தடா ஆரம்பம். அவருக்கு உதவி செய்ததாகத்தான் வந்து? ஆமா, உதவி செய்ததாகத்தான். எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் செஞ்சுட்டு போவாங்க. இந்த கட்டுப்பாட்டுகள் வந்து உதவி செய்ய வேண்டும் என்று. சரி, அவர் இந்த நோக்கத்துக்காக தான் வந்தார், இப்படி ஒரு திட்டத்தோட தான் வந்தாங்கன்னு ஏதாவது தெரியும்? எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு எதுவுமே தெரியாது. இருந்தாலும் தெரியாது. இருந்தாலும் ஒரு விஷயத்தை நம்ம மக்கள் மத்தியில் இன்னைக்கு என்ன செய்ய போறோம், அப்படி பதிய போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தமிழீழ விடுதலை புலிகளினுடைய இயக்கம் இந்திய மண்ணிலே எந்த ஒரு அசம்பாவிதங்களையும் செய்திடக்கூடாது. எப்போதும் அடிக்கடி பேசியிருக்கிறாங்க, எப்போதும் செய்த விட கூடாது என்பதிலே மிகவும் கவனமாக இருந்தார்கள். அதனாலதான் அவங்க எங்களை போன்றவர்களை முழுமையாக பயன்படுத்தினார்கள். அதுல இன்றைக்கு வரைக்கும், அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கூட சொல்லலாம், அவர்கள் நோக்கம் அதுதான். இந்தியா வந்து ஒரு தாய்நாடு, எனக்கு வந்து போகின்ற உரிமையை இந்த மண்ணு கொடுத்திருக்கிறது. அந்த மண்ணிலே போய் எந்த ஒரு களங்கத்தையும் ஏற்படுத்தி விட கூடாது என்பதிலே அவர்கள் மிக குறிக்கோளாக இருந்தார்கள். அதனாலதான் எங்களை போன்றவர்களை எல்லாம் அந்த வேலைக்கு பயன்படுத்தினார்கள். இந்த மண்ணிலே இருந்து இந்த மக்களாக இவர்கள் நம்மளுக்கு உதவிகள் செய்யட்டும், இவர்களிடத்திலே இருந்து நாம் உதவிகளை வாங்கிக் கொள்ளலாம் என்பது அவருடைய நோக்கம். எந்த இடத்திலும் நடக்கல. சில அசம்பாவிதங்கள் எங்கேனும் நடந்திருந்தால் அது தமிழீழ விடுதலை புலிகளின் இயக்கத்திற்கு அப்பாற்பட்ட செயலாகத்தான் இருக்கும். அப்படித்தான் நடந்திருக்கணும், சரிங்களா? அதுல மிக கவனமாக இருந்தார்கள். இன்று வரைக்கும் சிவராசன் வந்து உதவி செய்ததால் தான் உங்க பேர்ல கைது செய்யப்பட்டதும் அதுதான். அந்த காலகட்டத்தில் அந்த உதவி பட்டியல நீங்க என்னென்னலாம் செய்திருந்தீங்க? அதாவது என்னன்னு சொன்னீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாங்கள் வீடை மறந்து என்ன நடக்க போகுது பின்னாடிங்கிறதெல்லாம் பத்தி எங்களுக்கு ஓடல. நாங்க வந்தது தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு உதவி செய்ய வேண்டும், அந்த மக்கள் போராட்ட களத்திலே இருக்கின்றார்கள் என்ற ஒரு சிந்தனை தான் எங்களுக்கு ஓடிக்கிட்டு இருந்தது. அப்ப அவர்களுக்கு தேவையான தகவல் தொடர்புகளை கொடுப்பது, தகவல் தொடர்புகளை கொடுப்பது, பொருள்கள் வாங்கி கொடுப்பது, அவர்களுடைய போக்குவரத்துகள் ஏதாவது ஒரு வகையிலே உதவி செய்வது, அவர்கள் வந்து போவதற்கு, இப்படியான செயல்களிலே எங்களை, ஏன்னா அந்த ஒரு நெருக்கடியான காலகட்டம், எங்களை போன்றவர்கள் அந்த நிலைக்கு வரவில்லை. 21 மே 21 முன்னாடி தான் இதெல்லாம் நடக்குது. நீங்க அப்ப வழக்கம் போல எல்லாருக்கும் எல்லா உதவியும் செய்யற மாதிரி தான் நீங்க செய்து? ஆமா, எல்லா அதுக்கும் அதுக்கு பிறகு ஒரு பிரச்சனையும் இல்ல, ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்ப என்னன்னு நெருக்கடியான காலகட்டத்திலே யார் உதவுவார்கள் என்கின்ற ஒரு நிலை வந்த பிறகுதான் எங்களை போன்றவர்கள் இருந்ததுனாலதான் அந்த நேரத்தில் உதவி முடிஞ்சு. அது தொடர்ந்து நாங்க உதவிக்கிட்டு இருந்தோம். வழக்குக்கு பிறகு நம்ம வழக்கில் போறோம், அப்புறம் சந்திச்சு விடுதலை ஆகி நாங்க வழக்கில் இருந்து விடுதலை ஆகி வந்துடுறோம். இல்லப்பா, அவரை நீங்க சந்திச்ச அந்த விதத்துல எப்படி பாத்தீங்க சிவராசனை? சிவராசனை சந்திச்ச பிறகு பாத்தீங்கன்னா யாருன்னு எங்களுக்கு தெரியாது. சிவராசனை சந்திச்ச போது பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அவர் தமிழீழ விடுதலை புலிகளினுடைய இயக்கத்திலே இருக்கக்கூடியவர், வருகிறார் அவ்வளவு உதவி செய்யணும். பிறகுதான் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் இவர் தேடப்படும் குற்றவாளி, இவர் ராஜீவினுடைய கொலை வழக்கில் இருக்கின்றார் அப்படிங்கறதெல்லாம் நாங்க பின்னாடி தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அது வரைக்கும் எங்களுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. யார் செஞ்சாங்க என்ன வரலாம் தெரியாது. அது உண்மையா இல்லையா என்பது கூட நீங்க மக்கள் மன்றம் தான் தீர்ப்பு செய்யணும். சட்டத்தின்படியோ அல்லது அதாவது சரியாக இருந்தா உண்மையா இருக்காது, உண்மையா இருந்தா சரியா இருக்காது அப்படின்னு கூட இருக்கலாம் இல்லங்களா. அது மாதிரி இப்ப ரவியுடைய புத்தகத்துல அவர் சொல்லியிருக்கிற அந்த விடயங்கள் வந்து சிவராசன் மீது பல சந்தேகங்களை வந்து வச்சிருப்பாரு. இயக்கம் வந்து எங்களை சிவராசனை இங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணணும், கொண்டு வரணும் என்ற பொறுப்பு எங்ககிட்ட ஒப்படைச்சிருந்தது. அந்த தகவலை நான் சிவராசனிடம் தெரிவித்திருந்தேன். இங்கிருந்து புறப்பட்டு போகிறதுக்கான எல்லா ஏற்பாடும் வந்தது தப்பி போகிறதுக்கு. கடைசி கட்டமாக டக்குன்னு தொடர்புலேருந்து துண்டிச்சுக்கிட்டு பெங்களூரை போயிட்டாரு. அப்போவே ஒரு பெரிய சந்தேகம் வந்தது எல்லாருக்குமே அப்படின்றது. சந்தேகத்துக்கு இடமாக தான் அவர் பார்க்கப்பட்டார் அப்படின்றத சொல்கிறாரு. இல்லை அது அப்படி அது உண்மைதான். வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா, இவருக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது அது ரவிக்கு வந்திருக்கலாம். அந்த தகவல் ரவிக்கு வந்தோட இவர் நம்ம இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போக வேண்டும், வேறொரு இடத்துக்கு போக வேண்டும் அல்லது நாட்டுக்கு போக வேண்டும் என்ற ஒரு அழைப்பு வந்ததாக சொன்னாங்க.
ஆனா எங்களிடத்தில் இருந்த தகவல் தொடர்புகளை எல்லாம் துண்டிக்கப்பட்டு விட்டது. அவரிடத்துல துண்டிக்கப்பட்டு துண்டிச்சிட்டோம் நம்ம. அவருடைய தொடர்புகள் எதுவுமே இல்ல. அதற்கும் பிறகு அவர் எங்க போனாரு, என்ன விவரம் அப்படிங்கறது தெரியாது. நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டோம், நாட்டுக்கு போயிட்டார் அப்படிங்கிற ஒரு இடத்துலதான் இருந்தோம். அதற்கும் பிறகு பெங்களூர்ல அவர் பிடிபட்ட பிறகுதான் இவர் நாட்டுக்கு போகவில்லை, பெங்களூர்ல மீண்டும் ஒரு சோர்ஸ் அதாவது ஆதரவாளர்களை தேடி போயிருக்கின்றார் என்பது நாங்க அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டோம். எங்களுக்கு எங்க போயிருக்காரு என்ன வகையில அது வரைக்கும் தெரியாது. எங்களிடம் இருக்கின்ற தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. எங்களிடத்தில் இருந்த ஆதரவுகள் துண்டிக்கப்பட்டு விட்டது. அதற்கும் பிறகு எங்கு போனாருன்னு எங்களுக்கு தெரியாது. அதான் நடந்தது. அது ரவி சொன்னது அது உண்மைதான். அதுல கைது செய்யப்பட்ட பிறகு சித்திரவதைகள் அல்லது வேற மாதிரியான விஷயங்கள் அது எப்படி இருந்தது உங்களுக்கு அங்க? அது வழக்கமாக காவல்துறை நடத்தக்கூடிய ஒன்றுதான். கைது செய்யப்பட்டவா தங்களுடைய இந்த காலகட்டம் மாதிரி இல்லை, அடிக்கக்கூடாது அதை எதையும் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த காலகட்டம்ல இல்லை. மிகவும் சித்திரவதைகளுக்கு ஆளாக்கப்பட்டோம். சித்திரவதைகளுக்கு ஆளாக்கப்பட்டு பெரிய நெருக்கடிகளை எல்லாம் சந்திச்சார்கள். குடும்பவாதிகள் என்ன மாதிரி சித்திரவதைகள் உச்சகட்டமா என்ன பண்ணுவாங்க? சித்திரவதைங்கிறது இன்னைக்கு நீங்க ஒருத்தர் அடிச்சு உதைக்கணுங்கிற அவசியம் இல்லை. தொடர்ந்து 24 மணி நேரம் கோர்ட்டு விசாரிச்சிங்களா அதே பெரிய சித்திரவதை தானே, தூங்க விடாமல் செய்வது. பெரிய ஒரு அடிகள் கூட பெரிய இடத்துல நிறைய விழுந்துச்சு. இதையெல்லாம் காப்பாற்றியது யாரு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீதிபதிகளாக இருந்தக்கூடியவர்கள். அவர்களை இந்த நேரத்தில் நான் சொல்லி ஆகணும். தடாவினுள் வழக்கினுடைய நீதிபதிகளாக இருந்தவர்கள் அவர்களும் தமிழ் தேசிய உணர்வாளர்கள், அவர்களும் தமிழீழ விடுதலை புலிகள் ஆதரவாளர்கள், அவர்களும் தமிழர்கள் என்பதால் எங்கள் மீது அதாவது சட்டத்திற்கு உட்பட்டு தான். இப்போ நாங்கள் ஒரு நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இவர்களுக்கு ஏதாச்சும் சலுகைகள் வேண்டுமா, காவல்துறை அடிக்கக்கூடாது, இவர்களுக்கு சிறையில் ஏவு வகுப்பு கொடுக்கணும் இப்படிங்கிற ஒரு சில நிபந்தனைகளை வச்சு எங்களுக்கு அந்த மாதிரி உதவிகள்லாம் அவங்க செஞ்சாங்க. அவர்களையும் இந்த நேரத்தில் நான் நினைச்சு பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றோம். அதனால தான் எங்களுக்கு போன்ற பிணையெல்லாம் கிடைச்சது. அந்த சிறைபாடும் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணம் நடந்திருந்தது? எனக்கு சிறையில் அல்ல, இல்லை திருமணம் நடந்தவர்களை நான் இந்த பொறுப்புகள் யாரும் வச்சுக்கிறது இல்லை. திருமணம் ஆகாத 25 வயதை கடந்தவர்கள் கூட நாங்கள் வச்சுக்கிறது இல்லை. 22 வயதுக்கு உட்பட்டவர்கள், 23 வயசு கூட, ஏன்னா அந்த ஃபோர்ஸ் இருக்கணும், அவர்கிட்ட அந்த பார்த்தீங்கன்னா ஒரு வேகம் இருக்கணும், அதுக்காகத்தான் நம்ம வச்சிருந்தோம். நம்ம திருமணத்தை இந்த சிறை வாழ்க்கையை முடிச்சு போய் தான் நான் திருமணம் பண்ணிக்கிறேன். நான் ஏன் திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா தொடர்ந்து நம்ம இந்த அரசியல் தளத்திலே இருந்து ஒரு போராட்ட காலத்திலே போக முடியாது, மீண்டும் அரசியல் தளத்திலே நம்முடைய நம்ம பதிய வைக்க வேணும், நடக்க வேண்டும் என்பதால் ஒரு உறவாக குடும்பமாக இருக்க வேண்டும். குடும்பத்திற்கு அப்பாற்பட்டு போய் அரசியல் நடத்துவது என்பது பிற்காலங்களில் ஏதாவது ஒரு வகையிலே சந்தேகங்களை கொண்டு வருங்கிறதுக்காக தான் நம்ம குடும்ப வாழ்க்கைக்கு போகிறோம். குடும்ப வாழ்க்கையாக இந்த அரசியல் நடத்த வேண்டும்ன்றதாக குடும்ப வாழ்க்கை போகிறோம். தொடர்ந்துடும் இல்லை. இப்போ அதில் சம்பவங்கள் வந்திருக்குல்ல, இந்த சிறைச்சாலைன்றது மொத்தம் உங்களுக்கு எத்தனை ஆண்டு, அதில் நீங்கள் மறக்கக்கூடாது மறக்க முடியாத பல சந்திப்புகள் இருக்கும், இன்னல்களும் இருக்கும். கண்டிப்பாக அந்த எத்தனை ஆண்டு சிறையில் அந்த மாதிரியான சம்பவங்கள் எனக்கு குறிப்பாக சொல்ல போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 6 ஆண்டுகள் சிறை வாழ்வு என்பது இருந்துச்சு மொத்தத்தில். அதில் மறக்க முடியாத நிகழ்வுகள் என்னன்னா சிறைக்கு உள்ளே வந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா மதுரை மத்திய சிறையில் தான் இருந்தோம். எங்காவது இவர்கள் தன்னை தற்கொலை செய்து கொண்டால் என்ன செய்வது என்பதில் ஒரு ஜட்டி பனியனோட தான் விட்டுருப்பாங்க. பனியன் கூட கிடையாது, ஜட்டியோட தான் வச்சுருந்தாங்க. அந்த சிறை கொட்டடி பார்த்தீங்கன்னு சொன்னா போக போக பார்த்தீங்கன்னா தளர்த்தப்பட்டது. ஏன்னா அவர்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சு, ஏதாச்சும் செஞ்சுக்கிட்டாங்கன்னா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு வேலை போயிடும், ஏதாச்சும் பண்ணிட்டாங்க என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு அவங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சு. அப்படித்தான் இருந்துச்சு. பழக 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 பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அவர்களும் சில நடைமுறைக்கு உட்பட்டு சில உதவிகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆனால் நாங்கள் தமிழீழ விடுதலை புலிகளினுடைய ஆதரவாளராக இருந்த சிறையினுடைய விதிமுறைகளுக்கு மீறி எந்த காலகட்டத்திலும் நடக்கவில்லை என்பதை, நடக்க மாட்டோம் என்பதை சிறைத்துறை அதிகாரிகள் தெரிந்து கொண்டார்கள். பிறகுதான் அவர் எங்களுக்கான சில சலுகைகளை கொடுத்தார்கள். ஒரு காலத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீடி சிகரெட் கொண்டாந்து குடிச்சாங்க, இதை இந்த வழியாக வாங்கலாங்கன்னு எந்த காலகட்டத்திலையும் எங்களுக்கு பதிவே இல்லை. யாரு பேர்லையும் குற்றம் சுமத்தப்படவில்லை. அப்படி ஒரு ஒழுக்கத்தோடு இருந்தோம் நம்ம கட்டுப்பாடு. எங்களுக்கு தேவையானதை முறையான காலகட்டம் இருக்குல்ல, இந்த ஜட்டியோட மட்டும்தான் வச்சிருப்பாங்க அப்படின்றது. அப்ப எப்படி இருந்தது உங்களுக்கு அது வந்து? இல்ல, அது ஒரு பெரிய தாக்கத்தை எங்கள் மீது, ஏன்னா நாங்க போயிட்டோம், எல்லாம் சித்திரவதைகளை அனுபவிச்சாக வேண்டும், சித்திரவதைகள்லாம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம படிச்சதுனால எங்களுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. நீங்க கேட்டாலும் கிடைக்காது, கொடுக்க போறதில்ல. அவங்க அவங்களுக்கு என்ன உள்ளூர் என்ன பயம் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. அப்ப கொடுக்க போறது இதுதான் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு நம்ம பெரிய சித்திரவதைகள் தான், அதே பெரிய இதுகள் கொசுக்கடி இது மாதிரி இதுகள் அதையெல்லாம் ஒரு பெருசாக நாங்கள் பெரிதுபடுத்தவில்லை. இதில் கொசு கடிக்குது, இங்க பாம்பு வருது, இங்க பள்ளி வருதுங்கிறத பத்தி எதை கவலைப்படுறதுல. அதுக்காகத்தான் அந்த வயசு, அதுக்காகத்தான் அந்த போர்க்குணம், அதுக்காகத்தான் அந்த சிந்தனை, அதுக்காகத்தான் கொடுத்தாங்க, அதுக்காகத்தான் அந்த கட்டுப்பாடு கொடுத்தாங்க. இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்க அதை செய்ய முடியாது. இன்னைக்கு போய் செய்யுங்கன்னு சொல்லிங்கன்னா செல்லும் செய்யுமா? முடியாது, வாய்ப்புகள் கிடையாது. குணநிலைகள் மாறிடும், மனிதனுடைய குணநிலைகளை பார்ப்போம்.
இன்று பேசலாம் வேண்டாம், ஆரோக்கியமாக ஆவேசமாக வேகமாக எதையும் எதிர்த்து பேசக்கூடிய சக்தி வேணா இருக்கலாம், ஆனா செயல்பாடு என்பது அந்த அதனாலதான் இயக்கம் அப்படி பண்றது. அடுத்தது இங்கே வந்து உங்களது அந்த கட்டமைப்பு சொல்றீங்களா, தமிழ்நாடு விடுதலை படைகள் இல்ல, தமிழ் தேசிய மீட்பு படை. அது அந்த படையினு கேட்டவொடனே ஆர்மி அப்படின்னு ஆர்மி அப்படின்னு சொல்லி கேட்டு சித்திரவதை பண்ணதான் ரவி வந்து சொல்லுவாரு. ஆக்சுவலா இது ஒரு அரசியல் இயக்கம் தான், இதுக்கு அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, இது வந்து வெளிப்படையான அரசியல் நாங்க இருப்போம் அப்படின்னு தான் சொல்லுவாரு. இந்த கட்டமைப்பு இங்க நீங்க என்னவா இருந்தீங்க, அவர் என்னவா இருந்தாரு, எப்படி இவங்களுடைய கட்டமைப்பு தமிழ் தேசிய மீட்பு படை TNRT அப்படின்னு சொல்றாங்க, அதற்கான வந்து ஒரு குறிப்புகளோ அல்லது எழுத்து வடிவிலான இதுகளோ எங்கும் இருந்ததாக இல்லை. அது எங்க மனதளவில் இருந்ததாகத்தான் சொல்லணும்னு வச்சுங்களேன். அதற்காக வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்க மனதளவில் இருந்துச்சு. அதனுடைய தமிழ் தேசிய மீட்பு படைங்கிற ஒரு படைத்தளபதியாக, அதாவது இராணுவ கட்டுப்பாட்டு ஒரு அமைப்பாக அருப்புக்கோட்டை ரவிச்சந்திரன் இருந்தாரு. அதுல இராப்போ ரவிச்சந்திரன் சொல்லக்கூடிய அருப்புக்கோட்டை ரவிச்சந்திரன் தான் படைத்தளபதி. ஆமா ஆமா, ராஜீவ் கொலையில உள்ள இருந்துட்டு வந்தவர் சிவராசன் டாப் சீக்ரெட் புத்தகத்தை எழுதுனவர். கண்டிப்பாக சரி, அவர் படை தளபதி. நீங்க? நான் வந்து அதுல நான் தான் கொஞ்சம் வயது முதிர்ந்தவன். அதுல அந்த இதுல நீங்க கொஞ்சம் கூட, ரெண்டு வயசு மூணு வயசு கூட. எனக்கு பாத்தீங்கன்னா அரசியல் ரீதியிலான தொடர்புகள் கொஞ்சம் இருந்துச்சு. ஏன் அண்ணன் அரசியல் இருந்தனால அரசியல் ரீதியிலான தொடர்புகள் கொஞ்சம் இருந்துச்சு. அதனால மக்களை திரட்டுவதற்கு, பாதுகாப்பான தங்கும் இடங்களை தேர்ந்தெடுப்பதற்கு, ஒரு இடத்துக்கு போய் வருவதற்கு அண்ணன் ஆறுமுகம் தான் சரியா இருப்பார் அப்படிங்கறால நம்ம கிட்ட இந்த அரசியல் கட்டமைப்பை நம்ம கிட்ட கொடுத்த ரவிச்சந்திரன். அதனுடைய அரசியல் அமைப்பு செயலாளர் என்று கூட சொல்லலாம். நான் தான் இருந்தேன். அது மாதிரி அந்த வகையில் இருந்தேன். ஆமா ஆமா. இங்கே உங்கள் செயல்பாடு தான் பொதுவாக அப்படியான வேலைகள் தான் நாங்கள் செய்திருந்தோம் சொல்ல வரீங்க. நாட்டுக்கு போன அனுபவம் இருக்குதுங்களா, அங்கே சந்தித்த அனுபவம், அங்கே என்ன மாதிரியான எப்படி பார்த்தீங்க, அங்கே எப்படி நடந்துக்கிட்டீங்க, அங்கே என்ன நடந்து? இப்போ நாட்டுக்கு எல்லாருமே போய் வந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுப்பாடுகளை இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் செயல்பட்டார். எந்த நேரத்திலும் இவர்கள் அந்த களத்திலே வந்து இவர்கள் உயிரை விட்டுவிடக்கூடாது என்பதில் எந்த இடத்திலும் யாரையும் பயன்படுத்தவில்லை. அவங்க பார்த்தீங்கன்னா அடிப்படையில் வந்த பின்னாடி சப்ளை இவர்களுக்கு இந்த பட்ட ஒரு இது போக வேண்டும் என்பதற்காகத்தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அவங்க வந்து உயிரை இழக்கணும் அந்த களத்தில் என்பது எந்த இடத்துல அவங்க பயன்படுத்தல. இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வர வேண்டும், இதை பற்றி ஒரு அக்கறை வர வேண்டும் என்பதற்காக எப்படி எல்லாம் போராடுறாங்கன்னா எங்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதுல கவனம் மிக கவனமாக இருந்தார்கள். இந்த மண்ணில் வந்து அவங்க எப்படி ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை நடத்தக்கூடாதோ அதே மாதிரிக்கு அந்த மண்ணில் போய் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் எந்த விதத்திலும் உயிரிழந்து விடக்கூடாது என்பதிலே மிக கவனமாக இருந்தார். இவர்கள் கட்டுப்பாட்டுகள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் இருந்தாங்க. இந்த மாதிரியான இதுகளை கொடுத்தாங்க. இப்போ இங்கே இந்த பொறுப்பில் இருக்கும்போது நீங்கள் ஒரு முறை சொல்லியிருந்தீங்க, அவருக்கு இது இருந்தது எனக்கு வந்து ஒரு பாதுகாப்பு ஒருத்தர் போட்டு இல்லை என்னன்னு சொன்னீங்கன்னா, அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னேன் இந்த சைனைடு குப்பி இது மாதிரி தன்னை மாய்த்து கொள்ளுகின்ற சக்தி தேவையில்லை. எப்பயுமே அரசியல் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பு பாதுகாப்புக்காக ஒருத்தர போட்டுவாங்க. அவர்கள் ஏன்னா அரசியல் படுத்துகின்றவர்கள். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா டோங்னோவா கப்பல் வந்துச்சு, இயக்க ரீதியில் இருந்தவங்க சைனைடு அடிச்சு இறந்துட்டாங்க. ஆனா அரசியல் பொதுமக்களாக இருந்தவங்க யாரும் சகலை இல்லை. நீங்க பாத்துருக்க மாட்டேன், வந்துடுறாங்க அப்போ. அப்ப அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னு சொன்னா நானும் அரசியல் ரீதியாக இருந்தனால எனக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க சொல்லி இருந்தார் ரவி. அதான் கொடுத்தாங்க எனக்கு. அவருக்கெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா குப்பி. அவர் என்ன, சில ரகசியங்கள் இருக்கும், அந்த ரகசியங்கள் ஆயுதங்களை காட்டிலும் தன்னை மாய்த்து கொள்ளுகின்ற சக்தி அதிகமாக இருந்துச்சு. இந்த மண்ணில் வந்து ஆயுதத்தை பயன்படுத்தி விட கூடாது என்பதனாலதான் அந்த இது குப்பி. இது தன்னை மாய்த்து கொள்ளுகின்ற ஆயுதம், அவ்வளவுதான். அது அத வந்து ரகசியத்தை சொல்லணுங்கிற தன்னை மாய்த்து கொள்ளுகின்ற ஆயுதம் அது, அவ்வளவுதான். எந்த இடத்திலும் துப்பாக்கி பிரயோகம் செய்து விட கூடாது என்பதில் மிக கவனமாக இருந்தார்கள். அந்த 5 வருட 6 வருட சிறை நினைக்கிறேன், அந்த சிறை வாழ்க்கை வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது? சிறை வாழ்க்கையில் ஒரு பெரிய அதுக்கான போராட்டம், அப்போ நீங்கள் சந்தித்த மனிதர்கள், வெளியிலேருந்து சில உதவிகளை கேட்டிருப்பீங்க, இல்லை கிடைச்சதா கிடைக்கலையா, இப்படி பல விஷயம். சிறை வாழ்க்கை பெரிய தாக்கத்தை எங்களுள் ஏற்படுத்தவில்லை. அதற்கும் காரணம் வயசு தான். எங்கள் வீடுகளில் இருந்துதான் உதவிகள் செஞ்சாங்க. அப்பதான் சிறைச்சாலைக்கு வந்த பிறகுதான் எல்லாருமே வந்து பாக்குறாங்க. வெளியில் இருந்து தமிழீழ விடுதலை புலிகளினுடைய ஆதரவாளர்கள் என்று சொல்லுகின்றவர்கள் எந்த விதத்திலும் எங்களுக்கு ஒரு சிறு ஆதரவு கூட கொடுக்கவில்லை. புது விஷயமா இருக்கு. ஒரு ஹமாம் சோப்பு வாங்கி கொடுத்தவர்கள் யாராச்சும் இருக்கிறாருன்னு சொன்னா தமிழீழ விடுதலை சொல்லுங்க, நம்ம விவாதிப்போம். இல்ல இல்ல, நான் சொல்றது நீங்க சொல்றது அதிர்ச்சியாக இருக்குது. இங்க அரசியல் இங்க வந்து அரசியல் அதை பேசிய அரசியல் பண்ண பெரும் தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க, மூத்த தலைவர்கள், ரொம்ப முதிர்ந்தவர்கள், பின்னாடி அதை சொல்லியே அரசியல் பண்ணவங்க, இயக்கங்கள் இவ்வளவு பேர் இருக்கும்போது ஒருத்தர் கூட வந்து எதுவும் செய்யலன்னு சொல்ல வரீங்களா? எந்த விஷயங்களை செய்தால் அவர்களுக்கு அரசியல் வாழ்விலே ஒரு விளம்பரம் வருமோ அதை மட்டுமே செய்தார்கள். விளம்பரத்துக்கு செய்தார்கள். தடா சிறைவாசிகளாக இருக்கக்கூடிய எங்களுக்கு வாங்கி கொடுத்தால் இது வெளிப்படையாக சொல்ல முடியாது, வருவதற்கு அச்சப்பட்டார்கள். அந்த நேரத்தில் யாருமே வழக்கறிஞர்களே வரவில்லையே. ஏற்கனவே நான் உங்களுடைய தொலைக்காட்சியில் சொல்லியிருக்க மயிலாடுதுறை ராமதாஸ் அவர்கள் தான் முதன் முதல வந்தாரு.
அவர் ஏன் வந்தார் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே ஒரு தமிழ் தேசிய அமைப்பில் இருந்தார். 15 ரூபா போஸ்ட் கார்டு போட்டீங்கன்னா எந்த இடத்துக்கா இருந்தாலும் வந்துருவார். கடைசியில் பெரிய நெருக்கடிகள் தான் ஆட்பட்டார். அவர் மட்டும்தான் வந்து பார்த்தார். வழக்கறிஞர் மட்டும்தான் வந்து பார்த்தார். தடாவுக்கு வாதாடி வீரசேகரன் போன்றவர்கள் கைது கூட செய்யப்பட்டாங்க. அப்போ அந்த அச்சத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா யார் உதவிகள்லாம் செய்யலை. நாங்கள் வழக்கறிஞர், நாங்கள் தான் காசு கொடுத்தோம், எங்களுடைய வீடுகள் இருந்தால் கொடுத்தோம். யாராவது ஒரு நாள் மனு போட்டு எங்களை பார்த்து எந்த உதவிகள் செய்தார்களாவது இன்றைக்கு தமிழீழ விடுதலை புலிகளை பற்றி, தமிழீழ விடுதலை ஆதரவாளர்களை பற்றி பேசக்கூடியவர்கள் எங்காவது ஒரு இடத்துல சுட்டி காட்டட்டும், அதற்கான விளக்கங்களை சொல்லுகிறேன் நான். உங்கள் போன்றவர்களுக்கு தெரிந்திருக்கலாம், தெரியாமல் கூட இருந்திருக்கலாம் யார் என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி. இன்னைக்கு பேசப்படுவதை மட்டுமே கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அனுபவித்தர்கள் எங்களிடம் கேட்கும் போதுதான் உண்மை தெரியும். கைது ஆனது வந்து கிட்டத்தட்ட 91 அந்த மத்திய பகுதியில் நீங்க கைது ஆகுறீங்க. நான் 92 கைது செய்யப்படுறேன். நான் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்படுறேன். அதுக்கு பிறகு கைது நடக்குதுன்னு வச்சுங்களேன். கடைசியா நீங்க கைது ஆகுறீங்க? கடைசியா நான் கைது ஆகுறேன். கைது ஆகுறேன். அதுல இருந்து 6 வருடம் உள்ள இருக்கீங்க. 5 ஆண்டுகள் இருக்கீங்க. இந்த 5 ஆண்டுகளில் அன்னைக்கு இருந்த அரசியல் இயக்கங்கள் அல்லது கட்சிகள், அதை அரசியல் பேசுறாங்க, ஈழ தமிழ் ஈழம் ஈழம் என்ற பேரில் பண்ண ஒரு கட்டமைப்பும் வந்து சந்திக்கல. ஒரு கட்டமைப்பு செய்யவில்லை, என்றும் செய்ய மாட்டார்கள். நீங்க தமிழீழ விடுதலை புலிகளுக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்று பணம் திரட்டினீங்களா இல்லையா? தமிழீழ விடுதலை புலிகளினுடைய இயக்கத்திற்கு ஒரு நாள் செலவு எவ்வளவு உங்களுக்கு தெரியுமா? அவர்களுடைய செலவுகளை இந்த நாட்டில இருந்து எப்படி திரட்டி கொடுக்க முடியும்? யாருக்கிட்ட கொடுப்பீங்க நீங்க? இது அடிப்படையிலே தப்பு இல்லையா? அந்த களத்தில் சித்த வடத்தில் நீ சாக்லேட் சாப்பிட்ற காசு இருக்காது. ஏன்னா புலிகள் எல்லாம் வீட்டை வந்து இருக்காங்க, திரட்டி கொடுத்து இப்படி கொடுக்குற அப்படின்னு சொல்லி விளம்பரத்துக்காக தான் செஞ்சுருக்காங்க எல்லாருமே. இது வந்து அந்த மண்ணையோ அந்த மக்களையோ விடுதலை புலிகளுக்கோ ஆதரவானது கிடையாது. எங்களுக்கெல்லாம் யார் எந்த விதத்திலையும் செய்யக்கூடிய ஆணித்தரமாக அடித்து சொல்லுவோம் நான். யார் மூலமாக கொடுக்கறதுன்னா இப்போ உங்களை போன்றவர்கள் மூலமாக தான் கொடுத்துருப்பாங்க, வேற வேற வழி மூலமாக போய் சேர்ந்துருக்கும். இல்லை இல்லை, வேற இப்போ நீங்கள் ஒரு நிதி திரட்டி கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 25 லட்சம் 30 லட்சமாக அந்த காலகட்டத்தில் கொடுத்தாங்க. எப்படி நீங்கள் கொண்டு போய் கொடுக்க முடியும்? இதுவே விளம்பரத்துக்காக செய்யப்பட்டதா? 25 லட்சம் ரூபா திரட்டி நீங்கள் யார்கிட்ட கொடுக்கணும்? அந்த நாட்டினுடைய கவர்மெண்ட்டினுடைய அனுமதி இல்லாமல் ரெட் கிராஸ் கிட்ட எப்படி போகும்? போகிறதுக்கான வாய்ப்புகளே இல்லையே. மறைமுகமாக கொடுத்துருக்கலாம்ல. அந்த நாட்டு இருக்கக்கூடிய செஞ்ச ரெட் கிராஸ் என்பது வாங்கி அரசாங்கத்தினுடைய அனுமதி பெற்று வாங்கி தான் செலவான. அரசாங்க அனுமதி கொடுக்கும் அதுக்கு? சரி, இங்க வழக்குகள் மற்ற விடயங்களுக்கெல்லாம் அதை பயன்படுத்தி இருக்கலாம்ல. அது யாரும் கொடுக்க மாட்டாங்க. இங்க செஞ்சீங்கன்னு என்ன வரும்? வராது. நாங்க தான் இவர்களுடைய கொள்கைக்கு இவர்களுடைய கோட்பாடுகளுக்கு அப்பாற்பட்டு தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு நாங்கள் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு அர்ப்பணித்தவர்கள். அதாவது உங்க வாணியில் சொல்ல போனா ஆயுதம் தாங்கிய போராட்டத்துக்கு ஆதரவாக இருந்தவர்கள். எங்களோடு இருந்தால் இவர்களுடைய அரசியல் வாழ்வு அப்பாற்பட்டு போய்விடும். எங்களோடு இன்று வரை சேர மறுக்கின்றார்கள். நான் எத்தனையோ பேர்த்திடம் பேசியிருக்கிறேன், இப்படி எல்லாம் செய்யணும்னு சொல்லி. அந்த காலகட்டத்தில் இதெல்லாம் இந்த மண்ணுக்கு ஒத்து வராது, இந்த மக்களுக்கு ஒத்து வராது, இது நமக்கு ஒத்து வராது என்று தான் மூடி மறைச்சிட்டாங்க. எங்கேயோ நடந்த ஈழ விடுதலை போராட்டம் இந்த மண்ணில் நம்மளை வந்து பாதிக்காது என்பதை காரணத்தால் தான் செஞ்சாங்க. நம்ம அப்படி பாதிக்கப்பட்டவர்கள் யாராச்சும் இருக்காங்களா? பெரிய அளவில் பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லுங்க பார்ப்போம். எங்களை தவிர எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. போட சிறையில் 1 ஆண்டுகளாக இருந்திருக்காங்க. சிறையில் வழக்குகள் இருந்திருக்காங்க. அதையும் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா சில இதுகளால் தான் அவங்களுடைய அதே நீதிபதிகள் தான் வந்து நெடுமாறன் போன்றவர்கள் கைது செய்யப்பட்டாங்க. அதையும் அந்த பெயில் போடுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதையும் நீதிபதி பொருந்தாதுன்னு கூட விட்டாங்க. அப்போ அந்த தமிழ் தேசிய நீதிபதிகள் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா, அது நடந்திருக்காது மாதிரிக்கெல்லாம் அப்படி நடக்கிறக்கான வாய்ப்புகள் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். சரி, உங்களை அந்த காலகட்டத்துக்கு பிறகு வெளியில் வந்த பிறகு நீங்க சந்திச்ச வேதனைகளும் சோதனைகளும் எப்படி இருந்தது? வெளியில வந்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னா தொடர்ந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டம்லாம் அப்படி இருந்திருக்கு. இல்ல, வெளியில வந்த பிறகு பாத்தீங்கன்னா தொடர்ந்து எங்களுடைய கியூ பிராவ் கண்காணிப்பு இன்று வரை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்ப நீங்க ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல வேலையில வந்து இவர் தடா சிறைவாசியாக இருந்தாரு, தமிழீழ விடுதலை புலிகளுடைய ஆதரவாக செயல்பட்டாரு, ஆகவே இவர் இங்க வேலைக்கு வச்சிருக்கீங்க, கரெக்டா வேலைக்கு வர்றாரா போறாரா அப்படின்னு சொல்லி ஆய்வு செய்வீங்க. என்ன செய்வாங்கன்னா மறுநாள் வேலைக்கு வேண்டாம்ன்றாங்க. எங்கும் எந்த இடத்துலயும் போய் வேலை செய்ய முடியாது. ஒரு முழுமையாக ஒரு சொந்தக்காரர் வீட்டு நண்பர்கள் வீட்டுக்கு போய் வர முடியாது. எங்கே போனீங்க, எங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கியூபராவினுடைய காவல்துறையினுடைய கண்காணிப்பு இருந்து கொண்டே இருக்கு. மிகவும் நெருக்கடியான காலகட்டங்கள். சிறையில் இருந்த காலகட்டங்களை விட வெளியில் வந்து இயங்கிய காலகட்டங்கள் மிக மோசமானவை. இவங்களுடைய கண்காணிப்பு இருந்துகிட்டே இருக்கு. நம்ம எந்த இடத்துலயும் போய் ஒரு தொழில் செய்யவோ ஒரு வேலை வாய்ப்பு தேடி போகவோ ஒரு நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் போய் வரவோ முடியாது. அன்னைக்கு போலீஸ் கியூ பிரான்ச் அது சிஐடி போலீஸ் அப்படின்னா எல்லாம் பயக்கக்கூடியவர்கள், வர வேண்டாம் என்று கூட சில பல இடங்களில் சொல்லிவிட்டார்கள். இதையும் மீறித்தான் நம்ம சில செயல்பட்டோம். அப்ப யாரும் அனுமதிக்கிறது இல்லை. விடுதலை புலிகளுடைய ஆதரவாளராக இருக்கும் என்றவர்கள் சூட அனுமதிப்பதில்லை. எதை வந்த பார்த்த போனோம் அதோட சரி, மேடையில் பேசுவதற்கு மட்டுமே அவர்களுக்கு நாங்கள் பயன்பட்டோமே தவிர, அவர்களை தங்கள் வளர்த்துக் கொள்வதற்கு நாங்கள் பயன்பட்டோமே தவிர, அவர்கள் வளர்த்துக் கொள்வதற்கு தமிழீழ விடுதலை போராட்டம் பயன்பட்டதே தவிர,
இந்த போராட்டத்துக்கோ உண்மையாக இருந்த எங்களை மாதிரி ஆட்களுக்கோ எந்த விதத்திலும் அவர்கள் பயன்படவில்லை. கடைசி வரைக்கும் இல்லை. குறிப்பாக சொல்ல போனால் தமிழீழ விடுதலை புலிகளினுடைய இயக்கத்திலே இருந்தவர்கள் நேரடியாக வந்து இங்கே யாரிடம் ஆதரவு கேட்டிருந்தாலும் கண்டிப்பாக கொடுத்திருக்க மாட்டார்கள். கொடுக்கவில்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. நான் கண்ணூரை பார்த்த நான் கொடுக்க மாட்டார்கள். ஏன் சொன்னால் அதை அப்படி செய்வதன் மூலமாக அவர்களுக்கு பெரிய விளம்பரத்தை தேடித்தராது என்பதால் அவங்க செய்யல. அது நடந்திருக்கு. குடும்பத்துக்குள்ளாக பிறகு திருமண வாழ்க்கை பிள்ளைகள் அப்படின்னு வந்த உடனே அந்த வாழ்க்கை முறை எப்படி இருந்தது? பொருளாதாரம் இல்லை, வேலைக்கு போனால் அப்படி ஒரு கண்காணிப்பு, வேலை கிடையாது, வேற என்னதான் அப்படின்ற ஒரு பெரிய இல்லை. அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த திட்டத்துக்கு விடுதலை புலிகள் ஆதரவாக செயல்பட்டு சிறை விட்டு வெளியே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா கல்யாணம் கட்டுறது கூட சிரமம் தான். இவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவ அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னு அந்த மக்களுக்கு தெரியாதுல்ல. விடுதலை புலிகள் ஆதரவாக செயல்பட்டாங்க, மண்ணின் மக்களுக்காக செயல்பட்டாங்க தெரியாது. இவர்கள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்க, அதே தான் இருந்துச்சு. எனக்கு நானெல்லாம் பார்த்தீங்கன்னா சொந்தத்துக்குள்ளே தான் பொண்ணு கட்டிக்கிட்டோம், வேற வாய்ப்பு இல்லை. சரி, இன்னியும் இந்த காலகட்டத்தில் நகர முடியாது அப்படிங்கிறதுனால இல்லற வாழ்வுக்கு போகிறோம். நம்ம இல்லற வாழ்வுக்கு போய் அதில் ஒரு இந்த மிக எந்த தொழில் செய்வது, என்ன மாதிரி அந்த தொழில் செய்வதுன்னு எல்லாம் தெரியாமல் தான் ஏதோ அங்கொண்டு மிங்கொண்டு மூடியாக செயல்பட்டுக்கிட்டு இருந்தோம். நம்ம இன்றைக்கு வரைக்கும் அப்படித்தான் போயிட்டுருக்கு. பெரிய அளவில் நம்ம கார் வாங்கி, ஆமாம், பெரிய அளவில் தொழில் செய்து பெரிய கார் வாங்கி ஓட்டி நிற்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நடக்காது, நடக்கவும் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு அந்த வாய்ப்பையும் உருவாக்கி தரல. எல்லா வசதிகளும் கருத்துக்கள் இருந்தாலும் பேசுகின்ற வாய்ப்புகள் இருந்தாலும் அதை இந்த மண்ணும் மக்களும் தேடித்தரல. ஆனால் அப்பாற்பட்டு பேசியவர்களும் எங்கோ போயிருக்கிறாங்க. உண்மையாக இருந்தவர்கள் இன்னைக்கு ரோட்டில் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ கடைசியாக நீங்கள் சொல்ல பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அருப்புக்கோட்டை ரவிச்சந்திரன் வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து விடுதலை ஆகணும், 2 லட்சம் ரூபா செலவாகும்னு சொன்னாங்க. யாராச்சும் கொடுத்தாங்களா? இல்லையா, அவருடைய வீடை வந்து அந்த நேரத்தில் வித்துக்கிட்டு இருந்தாங்க, அது எனக்கு தெரியும், பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு. ஆனால் காலகட்டங்கள் சொல்கிறாங்க 5 லட்சம் ரூபா நான் வசூல் பண்ணி வச்சிருந்தா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட சில பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. யாரே அல்ல, ராஜீவ் கொலை வழக்கில் இருக்கக்கூடியவங்களுக்கு நான் கொடுக்கலாம்னு வச்சிருந்தோம், ஆனால் கொடுக்க முடியாமல் போச்சு அப்படின்னு கூட இன்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க. செஞ்சார். யார் எந்த உதவிகளையும் செய்யலையே. அதாவது எவ்வளவோ காசுகளை வந்து இந்த புத்தகம் போடுவதற்காக, இந்த பிரச்சாரத்திற்காக எவ்வளவோ காசுகளை அந்த மண்ணில் செலவு செஞ்சுருக்காங்க. யாராரோ பலன் பெற்றிருக்கிறாங்க. உண்மையாக இருந்தவர்களுக்கு வந்து எந்த வகையிலும் யாரும் பயன்படவில்லை. இயக்கத்தை ஒன்று தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அவரும் பதிவு பண்ணியிருந்தார், அதாவது பேசும்போது என்கிட்ட சொன்னார், மிகப்பெரிய ஒரு வசதியான குடும்பம் தான் அந்த ரவிச்சந்திரன், அருப்புக்கோட்டை ரவிச்சந்திரன். எல்லாத்தையும் விற்று தான் செலவு பண்ணி எல்லாம் அழிச்சுக்கிட்டே வராங்க. கடைசி கட்டமாக இருக்கிற வீடை விற்று ரெண்டாக பிரிச்சிரு, தம்பிக்கும் பிரச்சனை வேணாம் எனக்கு வேணாம், என் பங்கில் நான் செலவு பண்ணுற மாதிரி தான் வழக்கு போடுறாங்க. விடுதலையாக வெளியில் வராங்க, ஒருத்தரும் பங்களிக்கலவில்லையா? ஒருத்தரும் கொடுக்கல. கொடுத்துருந்தா அந்த நீங்களும் உங்களுக்கே தெரியுது இல்லை, அந்த வீடுகளை ஏன் விற்கணும், தனக்குண்டான பங்கை ஏன் விற்றுக்கணும் அப்படின்னு. நீங்கள் சொல்கிற மாதிரி ரவிச்சந்திரன் பெரிய கோடீஸ்வரர்லாம் கிடையாது, நடுத்தரமான ஒரு ஃபேமிலி, ஒரு அரசு ஊழியரினுடைய மகன், அரசு ஊழியருடைய மகன். ஆமாம், அப்பா அதற்கான சொத்து சுகம் இருந்திருக்கு, அதை விற்று தான் செலவு பண்ணுறார் மற்றபடி. அதே மாதிரி நளினிக்கம் இது மாதிரிக்கெல்லாம் செலவு பண்ணுறாங்க. யாரும் வந்து எந்த நேரத்திலையும் உதவி செய்யலை. எங்காச்சும் கொடுத்துருக்காங்களான்னு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். இப்போ விடுதலைக்கு பிறகு அந்த வாழ்க்கையிலேருந்து ஒரு மரும ஒரு 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 திருப்பம் வரணும், நீங்கள் கொஞ்சம் மேலே வரணும், இவ்வளவு இழந்திருக்கீங்க, அதனால் உங்களுக்கு ஏதாவது பொருளாதார உதவி செய்யணும் அப்படின்னு யாராவது அணுகியிருக்காங்களா? இல்லை, இதுவரைக்கும் யாரும் அணுகலை, கொடுக்கவும் மாட்டார்கள். ஏன்னா இது கொடுத்தும் சொன்னீங்கன்னா ஒருவேளை நாங்கள் ஏதாச்சும் பேசி அவர்களுக்கு எதிரான கருத்துக்கள், இவர் வளர்ந்து விட்டால் என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. நீங்கள் வளர்ந்துடக்கூடாது, வளர்ந்துடக்கூடாதுங்க, இப்படிப்பட்டவர்கள் வளர்ந்து விடக்கூடாது என்பதிலே இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை போன்றவர்களால் நாங்கள் அறிமுகப்படுத்தப்படுகின்றோம், கண்டிப்பாக இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கின்ற ஒரு நம்பிக்கையால் தான் நான் உங்கள் முன்னால் வந்து கொண்டிருக்கிறேன். இதுவரைக்கும் எனக்கு செய்யலை, யாரும் செய்யலை, நானும் வரப்போறதாக இல்லை. ஏன்னா நான் குடும்பம் அங்கே தொழில் வர்றக்கே வாய்ப்புகள் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ ராவணா தொலைக்காட்சி மூலமாக நீங்கள் செய்கின்ற இந்த செயல் கண்டிப்பாக உலக மக்கள் மத்தியிலே போலிகள் நடமாடுது, உண்மை உறங்குகிறது. இது வந்து வெளிப்படுத்தணும், தெரிய வரணும் தான். இது மட்டும் இல்லாம இந்த தமிழ் தேசிய தளம் மட்டும் இல்லாம பொதுவாக திராவிட தேசிய தளத்திலையும் மற்ற தளத்திலையும் தமிழ் சமூகத்திலையும் தமிழ் சமூகத்துக்கு அல்லாத பிற இடத்துல எல்லாமே ஒரு பொதுவாக தான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இப்படியான விடயங்களை, இப்படியான நபர்களை வெளியே கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்.
இல்லை உங்களுடைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வலியை தரக்கூடியதாக இருக்கிறது. ஏதாவது வெளியில் வந்த பிறகு ஒரு வாழ்க்கை சூழலை மாற்றி அமைப்பதற்கான பொருளாதார உதவி கூட இல்லாமல் ஒரு ஒரு தொகை இருந்தால் உங்களால் ஏதோ ஒரு வர்த்தகம் தொடங்கி மாறி இருக்கும், வாழ்க்கை மாறி இருக்கும், அப்படி எதுவுமே இல்லை. இல்லை, இப்படி நீங்களே இப்போ தமிழீழ விடுதலை புலிகள் ஆதரவாளர்னு சொல்லி செயல்பட்டு கொண்டிருக்கிறீங்க. எத்தனை லட்சங்கள் இந்த மண்ணில் புத்தகம் போடுவதற்காக பிரச்சாரத்திற்காக செலவு செஞ்சிருப்பீங்க. ஏன் தமிழீழ விடுதலை புலிகளினுடைய இயக்கத்திற்காக போன இவர்களை திரட்டி இவர்களுக்கு ஒரு உதவி செய்யக்கூடாது என்று சொல்லி ஏன் ஒருவருத்திற்கூட ஒரு சிந்தனை கூட ஒரு நொடி கூட ஒரு பொழுது கூட வரவில்லை?